ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக், அதாவது சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக், அதே நேரத்தில் ரொம்பவே புனிதமான ரொம்பவே பியூரான ஒரு டாபிக்கை பற்றியும் பேச போகிறோம். என்னது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, லிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இதை நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இது புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கா, இதை சொன்னால் ஒத்துப்பாங்களா, இல்லை வந்து இதை வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணிடுவாங்களான்னு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. பட் நம்ம மக்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு மெச்சூரிட்டி ஃபேக்டருங்கிறது நம்மளுக்கு அக்ராஸ் ரிலீஜன்ஸ், இது வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு ரிலீஜியஸ் மெச்சூரிட்டி, அடுத்தவங்களோட சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோ மேக் பண்றேன். அண்ட் இதெல்லாம் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், மூணு விதமான டாபிக் நம்ம பார்க்க போறோம். லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறப்போ இந்த சிவலிங்கம், இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பல வருஷமா சாமி கும்பிட்டு இருக்கோம், கரெக்டா? இது வந்து இன்னைக்கு நேத்திக்கு வந்த ஒரு விஷயம் இல்ல. இந்த லிங்கம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் காட், ஒரு கடவுளை வந்து ஒரு ரூபத்துல பாக்குறது, இது வந்து ஒரு சிலையா பாக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது வந்து உலகத்திலேயே பழமையான கடவுள், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஷேப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிங்கம் அப்படிங்கிற ஒரு கடவுள் மட்டும்தான். எவ்வளவு வருஷம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, முத முதல்ல வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல வந்து இந்த மாதிரி லிங்கம் அப்படிங்கறது ஒன்று இருக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ஒரு தியரி தானே இருக்கணும், ஒரு ரீசன் தானே இருக்கணும். மூணு விதமான காரணங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி 5000 வருஷமா ஒரே கடவுளை வந்து கும்பிட்டு இருக்கப்ப வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு விதமா மக்கள் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணிருப்பாங்க, கரெக்டா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ இது வந்து எக்ஸாக்டா எது கரெக்ட் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. நீங்க இருக்கிறதே மிகப்பெரிய யோகி கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவரு வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு வெர்ஷன் தான் சொல்லுவாரு, நான் அந்த தப்பா பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச நான் வாசிச்ச நான் புரிஞ்சுகிட்ட மூணு விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த மூணு விஷயத்துல முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பயாலஜி. சோ இந்த லிங்கம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து இது அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம். இது என்னது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ரீசன். இது வந்து ஒரு ஆண் உடல் உறுப்பும் பெண் உடல் உறுப்பும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு தியரி வந்து நம்ம பயாலஜி ரிலேட்டடா பார்க்க போறோம், அது முதல்ல பார்க்க போறோம். ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து காஸ்மாலஜி பத்தி பார்க்க போறோம். காஸ்மாலஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்டத்துல இருக்க விஷயங்கள், ஆகாயத்துல இருக்கிற ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் இந்த லிங்கம் அப்படிங்கிற ரெண்டாவது தியரியை பார்க்க போறோம். அண்ட் மூணாவது தான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, யதார்த்தமா நம்ம நிறைய ஃபாலோ பண்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கறது சொல்லலாம். அதாவது பிசிக்ஸா இருக்கட்டும், அதே நேரத்தில் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம், கரெக்டா? இந்த மாதிரி நம்ம யதார்த்தமா பாக்குற இந்த இயற்கையில இருக்கிற சில சக்திகளை வச்சு மூணாவது ஒரு தியரி இருக்கு, அதை நம்ம மூணாவதா பார்ப்போம். இனஃப், நான் வந்து அந்த செக்ரிகேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் போய் பார்ப்போம். ஸோ லிங்கம் அப்படின்னு சொல்றப்ப வந்து இந்த லிங்கம் ரெப்ரசென்ட் பண்றது வந்து ஃபார்ம் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு உருவாகிறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், இருக்கிறதுலே புனிதமா ஒரு விஷயம் உருவாகிறப்போ எப்படி உருவாகுமோ அதை தான் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த லிங்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே இருக்கிறத வந்து லிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறத வந்து யோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆணோட உடல் உறுப்பு, ஆணோட ஆண் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபீமேல் வஜைனா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபீமேலோட ஒரு பெண் குறி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆண் குறி, இது பெண் குறி, இது வந்து ஒரு பீனிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது வந்து ஒரு வெஜைனாவை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. ஏன் வந்து இதை கும்பிட போறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பேசக்கூடாத ஒரு டாபிக், இது வந்து ஒரு டேபுடான ஒரு டாபிக், காமத்தை போய் ரெப்ரசென்ட் பண்ணி இவ்வளோ நம்ம கும்பிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, வெல் இது ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து கடவுளை வந்து ஹிந்துவிசம்னு இல்லை, இஸ்லாமா இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியனிட்டி இருக்கட்டும், உலகத்தில் இருக்க எந்த மதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் கடவுளை வந்து நிறைய பேர் வந்து அப்பா அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஃபாதர்
அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோலி ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு பெண் கடவுளாக இருந்தால் அம்மா தாய் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் சரி நானும் சரி, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷங்கனா இருந்தாலும் சரி, ஒரு உயிரினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகணும்னா, ஒரு லைஃப் அப்படிங்கறது உருவாகணும்னா, யாரா இருந்தாலும் ஒரு ஆண் உடல் உறுப்புல இருந்து ஒரு பெண் உடல் உறுப்புக்குள்ள போய் அங்கிருந்து வெளியே வந்தாதான் நம்ம எல்லாருமே உருவாக முடியும். கரெக்டா, ஸோ ஒரு உருவ ஒரு உயிர் அப்படிங்கிறது பிறக்கிறதுக்கு இருக்கிறதுலே ஹோலி டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற புனிதமான ஒரு நேரம், ஒரு ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஒரு உயிர் உருவாகிற நேரம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு பீனஸ் ஒரு வெஜைனாக்குள்ள இருக்கிறப்ப தான் வந்து ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆண்ல இருந்து ஒரு பெண்குள்ள போய் ஒரு உடல் ஒரு உயிர் அப்படிங்கிறது உருவாகுது. அது வரைக்கும் கெமிக்கலா இருக்கிற ஒரு விஷயம், அது வரைக்கும் வந்து பயாலஜியா இருக்கிற ஒரு விஷயம், உயிர் அப்படிங்கிறது ஒரு லைஃப் அப்படிங்கிறது மாறுறது வந்து அந்த சிச்சுவேஷன்ல தான் நடக்குது. ஸோ லிங்கம் வந்து ரெப்ரசன்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே பிறக்கிறதுக்கு ஒரு ஒரு உருவாகிறதுக்கு இதுதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து லிங்கத்தோட மொதல் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து பயாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க, ஆனா சொல்றவங்களை வந்து நிறைய பேர் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, லிங்கம் வந்து இதை விட ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு விஷயம். இது வெறுமனை வந்து நீங்க காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்காம அதை தாண்டி பார்க்கணும். ஏன்னா நம்ம லிங்கம் உருவாகிறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முத முதல்ல கும்பிட்டுருக்காங்கன்னு சொல்றப்போ, அந்த காலகட்டத்தில் இருக்க கோவில்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற தமிழ்நாட்டு கோவில்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இதா இருக்கட்டும், மீனாட்சி அம்மன் கோவிலா இருக்கட்டும், நெல்லையப்பர் கோவிலா இருக்கட்டும், இல்ல வந்து ஆதி காலத்தில் இருக்கணும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா தஞ்சை பெரிய கோவிலா இருக்கட்டும், இந்த கோவில் இருக்கிற சிலைகள்லாம் வந்து காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சரி, இல்ல பெண்மையா சரி இருக்கட்டும், இல்ல ஒரு ஆணா இருக்கட்டும், அதை வந்து ரொம்பவே வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, ரொம்பவே ஓப்பனா பேசிட்டு இருந்த ஒரு சொசைட்டில ஒரு சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே புனிதமா பார்க்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஆனா இதை வந்து நீங்க வந்து வெறுமனா செக்ஸ் அப்படின்னு இந்த காலத்துல இருக்க ஒரு செக்ஸோட நீங்க கம்பேர் பண்றது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு இது வந்து வெறுமனை வந்து அது வந்து லிங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெறுமனை ஒரு ஒரு வந்து ஒரு செக்ஸ் பொருள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றதுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயமா வந்து பரப்புறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு ரிலீஜன் வந்து இன்னொரு ரிலீஜன் வந்து மட்டம் தட்டுனா தான் ரிலீஜன் பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது யார் பண்ணாலுமே தப்பு. நீங்க ஹிந்துவிசம் என்னைக்குமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லவே மாட்டாங்க, இவர் ஒருத்தர் தான் கடவுள் அப்படிங்கிறது வந்து ஹிந்துவிசம்ல சொல்லவே மாட்டாங்க, இவர் மிகப்பெரிய கடவுள் அப்படிங்கிறது வேணா சொல்லுவாங்களே தவிர, இன்னொரு ஒரு ரிலீஜனை குறை சொல்றதா இருக்கட்டும், நீங்க ஹிந்துவிசம்ல எந்த ஸ்கிரிப்சர் எடுத்து பாத்தீங்கன்னாலுமே வந்து இன்னொரு ஒரு மதத்தை குறை சொல்லி இந்த ஒரு மதம் படைச்சதே கிடையாது. நீங்க வரலாற்றுல எப்போ பாத்தீங்கன்னாலும் சரி, அதே மாதிரி ஒரு கடவுள வந்து குறை சொல்றதுக்காக வந்து இவர் இப்படிதான் இருக்காரு, இது இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு ஒரு தப்பான நெகட்டிவான ஒரு தாட் வந்து இதுல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்றாங்க. இது வந்து நீங்க வெறுமனே இப்படி தப்பா சொல்ல, நீங்க இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்ற மீதி ரெண்டு ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் ரீசன், இதை எடுத்துக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம், பட் இதை வச்சு அடுத்தவங்களோட சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ண வேணாம் அப்படிங்கறதே சொல்லிடுறேன். சோ அடுத்தது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, விச் இஸ் மோர் மேக் சென்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம், காஸ்மிக் ரீசன்ஸ், காஸ்மாலஜி ரிலேட்டடான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம், அதாவது ஆகாயத்துல இருக்கிற விஷயத்தை பத்தி பேச போறோம். இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க என்னைக்காவது வந்து ஒரு யூனிவர்ஸோட ஷேப் எப்படி இருக்கு நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, இல்ல உலகத்தை ஒரு சூரியனை சுத்தி எர்த்தை எப்படி சுத்திட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சுத்திட்டு இருக்கும், கரெக்டா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல சுத்திட்டு இருக்கு. இது எந்த ஷேப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எலிப்சாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கத்தோட டாப் நீங்க பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு எலிப்சாய்டு தான். இது வந்து ஒரு சூரியனை சுத்திட்டு இருக்கிற ஒரு பூமியா இருக்கட்டும், இல்ல ஜூபிட்டரா இருக்கட்டும், நெப்டியூனா இருக்கட்டும், புளூட்டோவா இருக்கட்டும், அதாவது மொத்த யூனிவர்ஸ்மே நீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலிப்சாய்டு அப்படிங்கிற ஒரு ஷேப்ல தான் இருக்கும். இது யூனிவர்ஸ் மட்டும் இல்ல, நம்ம பாடிக்குள்ள போகிற ஒரு ஸ்பெர்ம், ஒரு ஒரு எந்த ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பொண்ணா இருக்கட்டும், பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயமா தான் வந்து ஒரு ஆண்ல இருந்து பெண்குள்ள போகும். அந்த விந்துவோட ஹெட், அதாவது ஒரு ஸ்பெர்மோட ஹெட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுவும் எலிப்சாய்டு ஷேப்ல தான் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஆரிஜின்ல எந்த ஷேப்ல இருக்கும் பாத்தீங்கன்னா, உருவாகிறப்ப வந்து எலிப்சாய்டு ஷேப்ல தான் இருக்கும். இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே இன்னைக்கு வந்து சயின்ஸ் வந்து வெளியே போயிருந்துகிட்டு ஒரு டெலிஸ்கோப் வச்சு போட்டோகிராஃப் எடுத்து பாக்குறப்போ, இந்த உலகத்துல இந்த உலகத்தை தண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம் வந்து நிறைய கேலக்சிஸ் இருக்கு, கரெக்டா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மொத்த ஷேப்பே பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு எலிப்சாய்டு ஷேப்ல தான் இருக்கும். அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் வந்து லிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது தியரி. ஆனா இதை வந்து நம்ம இன்னைக்கு சொல்லிடலாம், ஒரு விந்துவும் வந்து அந்த ஷேப்ல தான் இருக்குது, அதே நேரத்தில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றதும் அதே ஷேப்ல இருக்குதுங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம சயின்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அதை ரெப்ரசென்ட் பண்ணி இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து ரெண்டாவது ஒரு ரீசன். ஸோ இதுதான் வந்து லிங்கம் அப்படிங்கறது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ நம்ம மூணாவதுக்குள்ள போவோம், விச் மேக்ஸ் மோர் சென்ஸ் அப்படின்னு எனக்கு பர்சனலா வந்து ரொம்பவே வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இன்னைக்குமே வந்து நீங்க வந்து ஒரு நியூக்ளியர் அப்படின்னு சொல்றோம், கரெக்டா நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம், இருக்கிறதுல ரொம்ப சின்ன ஒரு விஷயம், ஒரு அணுக்குல வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து சுத்திட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு நியூக்ளியஸ் சுத்தி சுத்திட்டு இருக்கப்ப வந்து அது வந்து ஒரு எலிப்ஸ் ஷேப்ல தான் போயிட்டு இருக்கும், இப்படி இப்படி போயிட்டே இருக்கும், கரெக்டா. சோ இந்த ஷேப்ல போயிட்டு இருக்கப்ப வந்து அதுவுமே வந்து இதை தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து ஒரு ஃபியூஷனா இருக்கட்டும் ஃபிஷனா இருக்கட்டும், ஃபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஒண்ணு சேர்றது, ஃபிஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டா பிரியறது, ரெண்டுமே வந்து சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்ப தான் நடக்கும், கரெக்டா. இது வந்து ஒரு செக்ஸா இருக்கட்டும், அதாவது காமமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், அப்ப வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் உருவாகிறதுனாலும் சரி, ஒரு விஷயம் இறந்து போகிறதுனாலும் சரி,
பிறப்புக்கும் இறப்புக்கும் காமனா இருக்கிற ஒரே விஷயம் நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், சூடு ஹீட் அப்படிங்கிற ஒரு விஷயம். கரெக்டா, இந்த சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது ஒரு அணுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனா இருக்கட்டும், இல்ல ஃபியூஷன் ரியாக்ஷனா இருக்கட்டும், ரெண்டு அணு வந்து ஒன்னு சேர்றதா இருக்கட்டும், இல்ல உடஞ்சு ரெண்டா பிரியறதா இருக்கட்டும், இது அதாவது நியூக்ளியர் லெவலில் கூட சொல்றேன், நியூக்ளியஸ் வந்து ஒன்னா சேர்றதா இருக்கட்டும், இல்ல பிரிஞ்சு ரெண்டா போகிறதா இருக்கட்டும், அப்பவுமே வந்து ஹீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வரும். கரெக்டா, இது வந்து எதுக்குள்ள நடக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாடர்ன் டேல வந்து ஒரு கூடன்குளம் அணுமின் நிலையம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டு இருக்கோம். ஒரு கூடன்குளம் நியூக்ளியர் பிளான்டா இருக்கட்டும், இல்ல உலகத்துல இருக்க நீங்க எந்த நியூக்ளியர் பிளான்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறது மிகப்பெரிய எனர்ஜி வந்து இதுல இருந்து உருவாக்கப்படுது, இதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்கலாம். இன்னைக்கு உலகத்தையே வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறது எதை வச்சு பாத்தீங்கன்னா, வந்து எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தானே. இந்த மின்சாரம் உருவாகிறது வந்து எதுக்குள்ள வந்து உருவாகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வச்சு நம்ம வந்து மின் வந்து தயாரிக்கிறோம். கரெக்டா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து எந்த ஷேப்ல இருக்கு நீங்க இன்னைக்கு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியல, கூடன்குளம் பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும். இது இருக்கிற ஷேப் வந்து இந்த லிங்கம் ஷேப்ல தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு டூம் ஷேப்ல தான் இருக்கும். இந்த ஷேப் வந்து அந்த காலத்திலே வந்து இது வந்து சோர்ஸ் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படின்னு சொல்றப்ப, இந்த பிரபஞ்சமே பிறந்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் வந்து முத முதல்ல வந்து ஒரு பிரபஞ்சம் இருந்துச்சு. அதாவது ஒண்ணுமே இல்லாம நம்ம வந்து இப்ப பிக் பேங் தியரி அப்படிங்கறது சொல்றோம். கரெக்டா, ஒரு சின்ன பந்து தான் வந்து பெருசாய் 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 வந்து இந்த மொத்த யூனிவர்ஸும் உருவாச்சு அப்படிங்கறது சொல்றோம். இதை வந்து தான் இந்த ரெப்ரசென்ட் பண்றதே, இதை வச்சுதான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. சோ இதெல்லாமே வந்து ஒரு காலத்துல என்னவா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு அணுவா இருந்திருக்கும். ஒரு ஆட்டம்ல இருந்து தான் வந்து ஒரு அணு அப்படிங்கறது வந்து நம்ம இன்னைக்கு வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா கூட வந்து ரொம்ப சின்னதா தெரியற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்திலே அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் வந்து பிக் பேங் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இப்போ ரீசெண்டா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. சோ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூக்ளியர் ஃபிஷன், ஒரு அணு உருவாகிறதும் சரி, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதும் சரி, உருவாகிறதுக்கு தேவையான ஷேப் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த எலிப்சாய்ட் அப்படிங்கிற ஷேப், இந்த மேல இருக்கு தெரியுமா, இந்த ஷேப்ல தான் வந்து அது உருவாகுது அப்படிங்கிறது வந்து இந்த தியரி. சோ இந்த தியரி படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து ஹீட் வந்து உருவாகும் அப்படிங்கறது நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஒரு விஷயம் உருவாகிறதா இருக்கட்டும், இல்ல செத்து போகிறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும். நீங்க சிவன் என்னைக்குமே பாத்தீங்கன்னா வந்து சிவனை வந்து ரொம்ப கோல்டா காமிக்க மாட்டாங்க. சிவன் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹீட் ரிலேட்டடான ஒரு பர்சனை தான் காமிப்பாங்க. சிவன் வந்து ஒரு எண்ட்லெஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த தீப்பந்தம்க்கு வந்து ஆரம்பமும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. பிஃபோர் எவ்ரி திங் பிகான் அண்ட் ஆஃப்டர் எவ்ரி திங் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆதியும் இல்லாம அந்தமும் இல்லாம இருக்கிற இந்த சிவன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு, ஒரு கடவுளுக்கு, இந்த ரெப்ரசென்ட் பண்ணப்படுறது எந்த ஹியூமன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் த நேச்சர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது வெளியே வர தண்ணி வந்து ரொம்பவே வந்து ரொம்பவே லாட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும். சோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது வந்து இருக்கிறதுனால அந்த எனர்ஜி வந்து மக்களை வந்து பாதிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்குமே அங்க பயந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற கோவிலை பத்தி பேசுவோம். நம்ம கோவில்னு சொல்றப்ப வந்து இப்போ நம்ம ரீசெண்டா கட்டப்பட்ட கோவில் இல்ல, நான் ஆதி காலத்துல கட்டப்பட்ட கோவில்களை பத்தி சொல்றேன். மீனாட்சிமன் கோவிலா இருக்கலாம், பிரகதீஸ்வரர் கோவிலா இருக்கலாம், நெல்லையப்பர் கோவிலா இருக்கலாம், இல்ல வந்து சோம்நாத் டெம்பிளா இருக்கலாம், இந்தியாவில இருக்கிற மிகப்பெரிய சிவன் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த சிவன் கோவில்ல இன்னைக்குமே வந்து தீர்த்தம், ஒரு சிவனுக்கு வந்து நிறைய நீராட்டுவாங்க. கரெக்டா, சோ அந்த அபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வந்து டைரக்டா யார்கிட்டயுமே வந்து தீர்த்தமா கொடுக்க மாட்டாங்க. அதை டைரக்டா கொடுத்தா இன்னைக்குமே வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஒரு அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து பாதிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தண்ணியை வந்து சாதா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அந்த அந்த லிங்கம் அப்படிங்கிறது வந்து நீங்க நம்ம சாதாரணமா பாக்குறோம். கரெக்டா, ஒரு கோவில்ல போய் நீங்க ஒரு லிங்கத்தை பாக்குறப்ப, நான் சொல்றது பழைய கோவில் பண்டைய கோவில்கள் முன்னாடி ஒரு கோவிலுக்குள்ள வச்சு அதுக்கு வந்து நிறைய மந்திரங்கள் ஓத ஓத இப்பதான் வந்து மந்திரத்தால எழுதிட்டு இருக்காங்க. ஆதி காலத்துல வந்து வாய்னாலதான் வந்து குருவே வந்து சிஷியன் கிட்ட அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. சோ இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒரு கோவிலுக்குள்ள சேர்த்து வச்சு இது வந்து என்ன, இது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். கரெக்டா, சோ அந்த காலத்துல இருந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த லிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும். சோ சுத்தி இருக்கிற ஓதுற மந்திரங்களா இருக்கட்டும், செய்யற அபிஷேகங்களா இருக்கட்டும், இட் அப்சர்வ்ஸ் எனர்ஜி. சோ இட் ஆல்சோ அப்சர்வ்ஸ் எனர்ஜி, அது நேரத்தை எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது எமிட் பண்ணவும் செய்யும். இது வந்து சயின்ஸ் கம்ப்ளீட்டா. சோ இவ்வளவு சொல்லப்பட்ட அந்த லிங்கம் வந்து அந்த காலத்து கோடிக்கணக்கான
லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தீக்குழம்பு. சோ சிவன் அப்படின்னு சொல்றவங்களை வந்து நம்ம ஃபயரோட ரெப்ரசென்ட் பண்றப்போ அந்த காலத்துல உருவான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் வந்து உருவான காலத்துல வந்து உருவான அந்த தீக்குழம்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கிரானைட் கல். நம்ம வந்து கோவில்ல இருக்கிற ஒரு அந்த புனிதமான ஒரு விஷயத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அந்த நீர் வந்து மேல வைக்கிறப்போ இட் ஹாஸ் லாட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறதுனால அந்த தீர்த்தத்தை டைரக்டா குடிச்சா இன்னைக்கு இருக்க மக்களுக்கும் பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற தண்ணி கிட்ட வந்து ஏதாவது இன்னைக்குமே பாத்தீங்கன்னா சிவன் கோவில் பழைய ஆதி காலத்துல இருக்கிற சிவன் கோவில் வந்து ஒரு நதி ஓரத்துல தான் கட்டி வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லேக்கோ ஒரு பாண்டோ கடலோ இருக்கிற மாதிரி தான் கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் இட் ஹாஸ் லாட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது லாட் ஆஃப் எனர்ஜி வந்து எமிட் ஆயிட்டு இருக்கப்ப அது மனுஷங்களை பாதிச்சிருக்க கூடாது. ஏன்னா அவ்வளவு எனர்ஜி வந்து அதுக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு கல்குள்ள வச்சிருக்கிறப்ப வந்து அது மத்தவங்களை பாதிச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக தண்ணி நிறைய கிட்டதான் வைப்பாங்க. சோ அந்த காலத்துல கோவில் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்திலேயே கோவில் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தத்தை வந்து சுத்தி இருக்கிற தண்ணி இப்ப மதுரையா இருந்தா வைகை நதியில இருக்கிற தண்ணி இப்ப வந்து வைகை நதி வர்றதில்ல சரி கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தண்ணியை வச்சு மிக்ஸ் பண்ணி தான் வந்து தண்ணியை டைரக்டா தீர்த்தமா கொடுப்பாங்க டைரக்டா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இதெல்லாம் நம்ம பார்த்தாலுமே வந்து ரெண்டாவது டாபிக்ல வந்து நான் காஸ்மாலஜி பத்தி பேசுறப்போ ஆகாயத்தை இருக்குதுன்னு சொல்றப்போ இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல மேல போய் பாத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மொத்த பிரபஞ்சமுமே வந்து கிட்டத்தட்ட இந்த லிங்கம் ஷேப்ல தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த லிங்கத்தோட ஷேப்ல தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பட் ஹிந்துவிசம் வந்து அததான் ஹிந்துவிசம் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கீழ இருக்கிற இந்த ரெப்ரசன்டேஷன் இந்த சக்தி அப்படின்னு கீழே சொல்லுவோம் கரெக்டா இந்த சக்தி மேல தான் இந்த சக்தி இருக்குது. சோ லிங்கம் அப்படிங்கறது இருக்கிறது வந்து ஒரு யோனி ஷேப்ல. நீங்க இன்னைக்குமே வந்து பிரபஞ்சத்தை வந்து நம்மளோட டெக்னாலஜி வச்சு இவ்வளவு தூரம் தான் போயிருக்க முடியுது. சோ இவ்வளவு தான் பார்க்க முடியும். நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா கீழ என்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியும். நீங்க அதை பாக்குறப்ப புரிஞ்சுப்பீங்க இந்த மொத்த பிரபஞ்சமே இருக்கிறது வந்து ஒரு கீழ இருக்கிற ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் மாதிரி ஒரு இருக்கு, ஒரு வட்ட வடிவத்துல ஒன்று இருக்கு, அது மேல தான் இந்த மொத்த பிரபஞ்சமே உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இன்னைக்கும் சயின்ஸால கண்டுபிடிக்க முடியாத இல்ல இருக்குதா இல்லையான்னு தெரியாத கன்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து லிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. சோ நான் மூணு தியரி கொடுத்துருக்கேன் கரெக்டா. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் லிங்கத்தை வந்து ஹிந்துவிசம் மட்டுமே எடுத்துக்கிட்டது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். ஏன்னா லிங்கம் வந்து ஹிந்துவிசம்ல மட்டும் இல்ல நிறைய மதங்கள்ல வந்து இது வந்து இந்த ஷேப்ல இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே புனிதமா பாத்திருக்காங்க. இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இஸ்லாம்ல வந்து அந்த காபாக்குள்ள வந்து ஒரு கல் இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய பேர் நம்பிக்கையா வச்சிருக்காங்க. ஒரு கல் இருக்குங்கிற நிறைய போட்டோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட் தெரியுது. உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் ரொம்ப கன்ஃபார்ம்டா தெரியல. பட் ஆனாலுமே ஒரு புனிதமான ஒரு விஷயமா இருக்குல்ல அந்த கல்லும் வந்து எந்த ஷேப்ல இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த எலிப்சாய்ட் ஷேப்ல தான் இருக்குது. அது லிங்கமா இல்லையாங்கிறது ரெண்டாவது டிபேட். நம்ம அதுக்குள்ள போக வேணும். அது வந்து மதவாரி பிரச்சனையத்தெல்லாம் கொண்டு வரும். சோ அதை தள்ளி வச்சுக்கிட்டு ஒரு ஹியூமன் அதாவது ஒரு ஒரு காமன் இதை வந்து நம்ம நெகட்டிவா பார்க்காம ஒரு பாசிட்டிவ் புரிஞ்சிருக்கும். சோ இந்த உலகத்துல இருக்கிற அண்டமும் சரி இருக்கிறதுல சின்ன விஷயமும் சரி நம்மளும் சரி நம்ம உருவான ஸ்பெர்ம்ஸா இருக்கட்டும் இதெல்லாமே ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஷேப்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எலிப்சாய்டு லிங்கம் அப்படிங்கிற ஒரு ஷேப் தான். இதுதான் நம்ம ஊர்ல வந்து ரொம்ப நாளா வந்து வச்சு கும்பிட்டு இருந்திருக்காங்க. பட் இது வந்து சயின்ஸ், இது கம்ப்ளீட்டா வந்து சயின்ஸ் கரெக்டா. பயாலஜி காஸ்மாலஜி பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய பேசிருக்கோம், சயின்ஸ் பத்தி பேசிருக்கோம். 700 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பக்தி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்துச்சு. இது வந்து ஹிந்துவிசம்ல மட்டும் இல்ல எல்லா மதங்களையும் நடந்திருக்கு. நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டி பாத்தீங்கன்னா சரி இஸ்லாம்ல பாத்தீங்கன்னாலும் சரி எல்லா மதத்துக்கு லாட் ஆஃப் சயின்ஸ் இருக்குது. பட் அந்த சயின்ஸ் எல்லாம் மீறி வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னு சில பேர் தான் சொல்றது எல்லாரும் கேட்கணும்ங்கிறதுக்காக இல்ல ஒரு மதத்து மேல ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை எல்லாரும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க கூடாது, நீங்க கேள்வி கேட்காம சொல்றது வந்து அப்படியே ஏத்துக்கணும் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ ஹிந்துவிசம் அந்த மாதிரி பக்தி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நம்ம ஊர்ல இருக்க மிகப்பெரிய புலவர்கள் எல்லாம் அப்பதான் இருந்தாங்க. நிறைய சிவனை பத்தி பாடுவாங்க, நிறைய விஷ்ணுவை பத்தி பாடுறப்போ கடவுள் மேல வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துச்சே தவிர கடவுள் உருவானதுக்கான சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து காணாம போயிடுச்சு. பட் வி ஆர் இன் தி 21st செஞ்சுரி. அப்துல் கலாம் கண்ட 2020 இயரா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் பட் நம்ம நம்ம ஜென்ரேஷன் நம்ம மறுபடியும் இதை தூண்டி எடுக்க ஆரம்பிப்போம். நம்மளோட சயின்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். கோவிலுக்குள்ள போய் நிக்கிறப்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி போகாம அந்த கோவில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, அங்க முன்னாடி இருக்கிற ஒரு கிரானைட் கல் அப்படிங்கறது பாக்கிறவங்க கிரானைட் கல்லா இருக்கட்டும், லிங்கமா பாக்குறவங்க லிங்கமா இருக்கட்டும், சிவனா பாக்குறவங்க சிவனா இருக்கட்டும். பட் தட் ரெப்ரசன்ஸ்
கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு தீயை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள வச்சு அதுல அவ்வளவு மந்திரத்தை ஓதி அவ்வளவு எனர்ஜியை ஒன்னாக்கி வச்சு அதை கும்பிட்டா நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்றது வந்து எவ்வளவு அமேசிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம் அப்படிங்கறத சொல்றேன். சோ ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக், முடிஞ்ச அளவுக்கு ஒரு நியாயமான மூணு சைடு ரெப்ரஸன்டேஷனே கொடுக்கணும்னு நினைச்சேன். சோ கொடுத்துருக்கேங்க ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. சோ நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4 பேர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிங்க. இதை நெகட்டிவா பார்க்காம, இதை வந்து ஒரு தப்பான விஷயமா பார்க்காம, ஒரு பாசிட்டிவிட்டி இதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஒரு நல்ல விஷயத்தை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா ரிலிஜன் பத்தி பேசுவோம். இந்த ஊர்ல வந்து நம்ம ஊர்ல வந்து சயின்ஸ்ல வந்து இப்ப ரீசெண்டா வந்த ஒரு விஷயம் தான் மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்காது. ஹிந்துவிசம் இல்ல எந்த ஒரு மதம் பாத்தீங்கன்னாலும் பழைய எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்குது. நம்ம மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சு மாடர்ன் டே யங்ஸ்டர்ஸ் நாங்க மதத்தை பத்தியே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மதத்தை பார்த்தோம்னாலே வாழ்க்கையில இருக்கிற பாதி கேள்விக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரிலிஜன் தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி இறையாண்மை அதை தேடி போவோம் அப்படிங்கறதே சொல்லிக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியை வெளியே தேடணுங்கிறத விட தனக்குள்ளே தேடலாம். இந்த லிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பியூரிட்டி இருக்குது, எவ்வளவு உண்மை இருக்குது அப்படிங்கறத வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் நீங்க என்ன பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Facebook, Snapchat, Instagram, Twitter எங்கனாலும் MADN space GWR மதன் கோரின் என் பேர் சர்ச் பண்ணுங்க, you will be able to find my profile. அதுக்கெல்லாம் லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். சோ எந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணினாலும் என்னோட சோசியல் மீடியாக்கு வந்து you will be able to contact me. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எந்த கமெண்ட் கேட்குறது அதிகமாக தம்ஸ் இருக்கும் அந்த டாபிக் பத்தி மனிதர்கள் சீக்கிரமா பேசுங்க பேசுறேன் அப்படிங்கறத சொல்லுவேன். பட் ஒரு ஒரு வீடியோக்கு கீழே ஆயிரக்கணக்கான கமெண்ட் இருக்கு, கரெக்டா? சோ 1000 கமெண்ட்டை நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் கூட வந்து எனக்கு வந்து 3 வருஷம் ஆயிடும். சோ ஏன்னா டிவைட் பண்ணி ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு நான் ஒரு நாள் விடாம வீடியோ மேக் பண்ணினா கூட எனக்கு 3 வருஷம் ஆகும் ஒரு வீடியோக்கு கீழே இருக்கிற எல்லா கமெண்ட்டையும் பேசுறதுக்கு. சோ அதுக்காக தான் வந்து தம்ஸ் அப் அப்படிங்கிற ஒரு தியரியும் நான் சொல்றேன். ஏன்னா ஒன்னு ரெண்டு கமெண்ட் வந்து சூஸ் பண்ண முடியும். சோ சூஸ் பண்ற கமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சதா இருக்கணும், அதே நேரத்துல நான் ப்ராப்பரா தெரிஞ்சுகிட்டதாவும் இருக்கணும். சோ அது கொஞ்சம் டைம் ஆகும். சோ அதையும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் நிறைய பேசுவோம், நல்ல விஷயத்தை கண்டினியூ பண்ணுவோம். இப்படி ஒரு டாக் கண்டிப்பா வேற எந்த மொழியிலும் பண்ண முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா வந்து நான் இன்னும் ஓபனா சொல்லணும்னா வந்து நார்த் இந்தியன் மொழிகள் நான் எதாவது பேசியிருந்தேன் நிறைய பேர் இருந்துகிட்டு பக்தாஸ் எல்லாம் இருந்துகிட்டு என்னடா இப்படி சொல்ற அப்படின்லாம் கேட்டு வந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ ராஜராஜ சோழன் காலத்திலயும் சரி, இல்ல பாண்டியர்கள் காலத்திலயும் சரி, சேரர்கள் காலத்திலயும் சரி, தமிழகம் அப்படின்னு சொல்றப்ப இந்த சவுத் இந்தியா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப ஈஸி அப்படிங்கிற சொல்லிட்டு.